என்னமா ஏன் இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. ஏன் பாட்டி இந்த குமரசைய கல்யாணமே வேண்டாங்கிறான்? அது ஒரு பெரிய கதம்மா. ஒரு கல்யாணத்தினாலதான் அவன் இப்படி ஆயிட்டான். பொண்ணு நல்லா இருக்கா இல்லைங்க? ஆமா, நம்ம பையனுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா. அப்புறம் என்னங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து சீக்கிரமா நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவ வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு என் பேரம் பேத்திங்களோட நான் சந்தோஷமா காலத்தை ஓட்டிடுவேன். ரொம்பவும் அவசரப்படாத, நம்ம பையனையும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். ஐ அண்ணி போட்டோ. டேய் டேய் குமரேசா, போட்டோ குடுறா. டேய் கிருஷ்ணா, டேய் கொண்டாடைங்க. அப்பா அம்மா, நானும் இவளும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். இவ பணக்கார வீட்டு பொண்ணு, அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கல, அதனால தான் நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம். நீங்க தான் எங்களை மன்னிச்சு ஏத்துக்கணும். நல்லா இருப்பா. பையன் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டானேன்னு அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணி வீட்டோட சேர்த்துக்கிட்டாங்க. அம்மா, உனக்கு தான் உடம்பு சரியில்ல, ஏன் இந்த வேலை செய்யற? குமரேசா, அவ பணக்கார வீட்டு பொண்ணுப்பா. சமைக்க துணி துவைக்க இதுக்கெல்லாம் அவ வீட்டுல தனித்தனி ஆளை வச்சிருப்பாங்க. அப்படி வளர்ந்த பொண்ண இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொன்னா அவ மனசு சங்கடப்படாதா? அதனாலதான். அம்மா, நீயே சீக்கிரமா வந்துட்ட. ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டல, அதனால நான் அனுப்பிட்டாங்கம்மா. சரி, அண்ணன் வந்தோடனே கேட்டு வாங்கி கேட்டுக்கலாம். வா. சரிம்மா. அன்னைக்கு ராத்திரி பணம் கேட்கலான்னு குமரேசா அவன் அண்ணன் ரூமுக்கு போனான். வீட்ல சம்பாதிக்கிறதே நான் ஒருத்தன் தான். ப்ளீஸ் ப்ளீஸ், கதவு தட்டிட்டு வரக்கூடாது, கொஞ்சம் கூட அறிவு இல்ல. நான் எங்க அண்ணனை பார்க்க வந்தேன். அண்ணனை காலையில பார்த்தா ஆகாதா? புருஷன் போட்டாடி சந்தோஷமா இருக்கிற நேரத்துலதான் வருவியா? பிஞ்சிலேயே பழுக்காத போடா. என் செல்லம் இல்ல, நீ ஸ்கூல் கிளம்பு, அம்மா பின்னாடியே வந்து ஃபீஸ் கட்டிறேன். அம்மா அப்பாமா, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஸ்கூலுக்கு போனா முட்டி போட வைப்பாங்க. டேய், ஏன்டா ஸ்கூல் போக மாட்டேன் கேக்குறல்ல, யாராவது பதில் சொல்லுங்க. ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டல. அதா ஏன் என்கிட்ட சொல்றதானே? உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், உனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எங்க நினைப்பே இல்லையே. ஏய், வயசுக்கு ஏத்த மாதிரி பேச என்ன, எல்லாம் ஒன்னால தான் வந்தது. நீ என்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தியோ, எங்களையும் எங்க அண்ணனையும் பிரிச்சிட்ட. நீ பொம்பளையே இல்ல. தாங்க முடியாம அந்த அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அவங்க படுற வேதனையை தாங்க முடியாம அப்பாவும் குமரேசனும் அண்ணனை பார்க்க போயிருந்தாங்க. எங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டு எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க? டேய், நீ வந்த நாள்ல இருந்து உங்க அம்மா சாப்பிடவே இல்ல, உடம்புக்கு முடியாம இருக்கா. அவளுக்கு ஏதாவது நடந்துட்டா அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்ல. ஒரு முறை வந்துட்டு போட, வந்து அவகிட்ட முகத்தை காட்டிட்டு போட, அவ பொழைச்சுக்குவாடா? அதெல்லாம் முடியாது. பிசினஸ் விஷயமா எங்க அப்பா கூட டெல்லி போறாரு. சென்டிமெண்டா பேசி எங்க லைஃப்ல விளையாடாதீங்க. என்னன்னு உனக்கு புரியும். அப்ப நீ வருவ, அப்ப நாங்க இருக்கோமோ இல்லையோ. நீ நல்லா இருக்க, நல்லா இருக்க. நம்ம புள்ள இப்ப பெரிய விஐபி ஆயிட்டான் தெரியுமா? அவன் கார் என்ன, பங்களா என்ன, எங்களை பார்த்ததும் எவ்வளோ சந்தோஷப்பட்டான் தெரியுமா? அத்தனை பேரையும் விட்டுட்டு எங்களை பார்த்து ஓடி வந்துட்டான்.
குமரேசா, உங்க அப்பா ஒரு பச்சை குழந்தை மாதிரி, எந்த சூழ்நிலையிலயும் உங்க அண்ணன் பண்ண மாதிரி உங்க அப்பா விட்டுட்டு அவங்க அம்மா இறந்தத பார்த்த குமரேச தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க வரப்போற பொண்டாட்டி அப்பாவையும் தன்னையும் பிரிச்சிடுவாளோன்னு பயந்துகிட்டு இன்ன வரைக்கும் கல்யாணமே வேண்டான்னு வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா ஒண்ணு, அம்மா அப்பா மேல இவ்வளவு பாசமா இருக்கிறவ நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசமா இருப்பான். அவனை கல்யாணம் பண்ணிக்க போறவ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ. அவனை கல்யாணம் பண்ணிக்க போறவ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ. ஒருத்தர் காப்பாத்துறதுதாங்க மனுஷத்தன்மை. அதான நான் செஞ்சேன். அம்மா பாத்துக்கோங்கம்மா. சரி தம்பி. பாப்பா குமரேசா. என்னங்க, பொண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் உயிருக்கு ரெண்டு பேருக்கு ஒண்ணுதான். ஆபத்துல இருந்து ஒருத்தர் காப்பாத்துறதாங்க மனுஷத்தன்மை. கிட்டியமா பிடிச்சுக்கோங்க. பயப்படாதரா, பயப்படாமாங்க. உங்களை விட உங்க புக்ஸ் தாண்டா வீட்டா இருக்கு. பார்த்து பார்த்து இடம் வந்தாச்சு. வர வாரம் போங்க. என்ன நான் தினமும் என் மனசுல உன்னை தூக்கிட்டு போயிட்டு தான் இருக்கேன்.